கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ விளாவரியாக எல்லாரும் பேசுனதுக்கு நான் வந்து முதல் நன்றி சொல்லணும். இது இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த ஊடகங்கள் மூலமாக வந்து நிச்சயமாக போய் சேரும். ஸோ இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான மேடையாக வந்து இதை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அகரம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 36 வருஷமாக வந்து சிவகுமார் அறக்கட்டளை அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு வீட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரிஜினல் ஒரு காசோலை ஒரு செக் கொடுத்து நாங்கள் அது மரியாதை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு கேள்வி வந்துச்சு, இவங்கெல்லாம் ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கீங்க, இது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருமே வச்சு பார்க்குறீங்களா? ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும் போது வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறீங்களா? கரெக்டாக யோசிச்சு தான் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார் ஞானவேல் அவர்கள். திரும்பி பார்க்கும்போது ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸில் முக்கால்வாசி பேருக்கு மேலே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சன்னாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியரோட சன்னாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டாக்டரோட பொண்ணாக இருப்பாங்க. சிட்டியில் வாழ்ந்து வளர்கிற நிறைய பேர்த்தோட ஒரு டிஏவி ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, டான் போஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான பள்ளிகள்லேருந்து சிட்டியில் இருக்கிற பள்ளிகள்லேருந்து வர மாணவர்களையும் குக்கிராமத்துலேருந்து வர மாணவர்களையும் சரிசமமாக பார்த்து நீங்கள் எப்படி ஸ்டேட் ரேங்க் நோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டுங்கிறது நீங்கள் எப்படி அவங்களுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கப்புறமா திரும்பி உள்ளே பார்க்க பார்க்க தான் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்களை தாண்டி இன்னும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை வந்துச்சு. ஸோ இந்த கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இன்னும் டீப்பாகவே நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தோம். தேங்க்ஸ் டு ஞானவேல் அகரம் மூலமாக அகரம் அரசு பள்ளி அது சார்ந்த உதவிகள் பெற்றுட்டுருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு 1500 மாணவர்களுக்கு வந்து ஒரு பக்க பலமாக அகரம் அமையிறதுக்கு வந்து அந்த ஒரு உரையாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு அழகான பயணம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10th வருஷம் 10th ஆனிவர்சரி நாங்கள் இன்னைக்கு கொண்டாடியிருக்கோம். ஸோ இந்த உரையாடல் இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அவசியம் அடிக்கடி தேவை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அயன் படம் 2007 வந்து ஐ திங்க் நான் ஜான்சிபார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தீவு அது, ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்போம், அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, எனக்கு அவங்களோட லோக்கல் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த மொழி தான் தெரியுத ஒழிய வந்து ஒரு இங்கிலீஷோ இல்லாட்டி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான விஷயமோ எங்கேயுமே பார்க்க முடியல. பட் ஒரு 70 வயசு இருக்கிறவங்க கிட்ட வந்து அது இருந்துச்சு, பிரமாதமான இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்களோட நடை உடை அவங்களோட வே தே கேரி தெம் செல்ஃப் எல்லாமே வந்து வேறமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அங்கே ஒரு லோக்கலாக வந்து ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரில் வந்து ஜான்சிபாரில் இருக்கிற எல்லா கல்வி மையங்களையும் வந்து அழிச்சிட்றாங்க, பாம்பு போட்டு அழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு நல்ல ஸ்கூலோ நல்ல காலேஜோ நல்ல ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஸோ அங்கேருந்து நடக்கிற எல்லா விஷயமும் வந்து டான்சானியாவிலேருந்து கப்பல் மூலமாக வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. லோக்கல் இருக்கவங்க ஒரு சாராய கடை வச்சுட்ருப்பாங்க, இல்லாட்டி சாதாரண எடுபடி வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பட் 70 வயசு 60 வயசில் இருக்கவங்க கிட்ட எல்லா நாலேஜும் இருந்துச்சு, எல்லா ஸ்கில்லும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்கூல் இல்லைன்னா ஒரு அணு ஆயுதம் என்ன விளைவை வந்து ஏற்படுத்துமோ அதை விட மோசமான விளைவுகளை குறையுள்ள பள்ளிகளும் குறையுள்ள கல்வியினர்களும் இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு அதோட விளைவு வந்து பல மடங்காக இருக்கும். ஒரு அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட குறை இருக்கிற கல்வி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பல தலைமுறைகளை வந்து தாண்டி போய் சேரும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மனு ரவிக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கிற கல்வி முறைகளில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அலசி ஆராயிற விஷயமாக தான் வந்து நான் கல்யாணி ஐயா போட்டிருக்கிற இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். அகரம் மூலமாக நாங்கள் அந்த வெளியிடுறதுல வந்து நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த மாணவர்கள் தமிழ் மொழி கல்வி மாணவர்கள் படித்து வந்ததுக்கப்புறமா காலேஜில் சேரும் போது வந்து அவங்க படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் கண் கூட பார்க்குறோம். அவங்க வர்ற அந்த சூழல் ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர், சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதில் அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ராமசாமி அப்படிங்கிற ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 3 hours நடந்து வந்து ஸ்கூலில் படிக்கிறாரு, நல்ல மார்க் வாங்குறாரு, அவருக்கு பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜில் வந்து சீட் கிடைக்குது, ஃப்ரீயாக சீட் கிடைக்குது, அது பொருளாதார உதவிகள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. பட் இருந்தும் அந்த ப்ரெஷர் தாங்காமல் வந்து போயிடுறாரு. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாணவர்களை
இரண்டு மாணவர்கள் ஆகுது, எவ்வளவு பேம்பர் பண்ணாலும், எவ்வளவு பேடிங் கொடுத்தாலும், எவ்வளவு மென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணாலும் இந்த ப்ரெஷர் தாங்காமல் திரும்பி போயிடுறாங்க. இதை வந்து லா மேக்கர்ஸ் இதை பார்க்க வேண்டியவங்க, இதை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய, இது கண்காணிக்க வேண்டியவங்க வந்து கண்காணிக்கிறாங்களா? இது இது இதை பற்றி எந்த பேச்சுமே இல்லையே, இது இதுக்கான எந்த உரையாடலுமே எங்கேயுமே காணமே அப்படிங்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அகரம் அணுவி, நிறைய சூசைட் நடக்குது ஹாஸ்டலில், வந்து சூசைட் நடக்குது. இந்த ப்ரெஷர் தாங்காமல் வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வெறும் மார்க்கு, ஒரு 6 மாதம் படிப்பு ப்ரெஷர் தாங்க முடியாமல் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கும் கூட வந்து நடந்துட்டுருக்கு. ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடந்துச்சு, அதுக்கான உரையாடல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எவ்வளோ மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்லவே முடியல. ஐயா சொன்ன மாதிரி கால்களை கட்டி போடல, கட்டி போட்டு ஒரு ஓட்ட பண்ணதை வச்சு முதல்ல வந்தவங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கல, கால்களை கிட்டத்தட்ட வெட்டி போட்டு முதல்ல வந்தவங்களுக்கு மார்க் கொடுத்துட்ருக்கோம். இது சரியா இல்லையா அப்படிங்கிற அலசி ஆராய நிறைய ஒரு தொகுப்புகளை வந்து கல்யாணி ஐயா வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு வந்து நிறையா ரிவ்யூ பண்ணுறோம், அது இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி பேசியிருக்கலாம், இந்த டைலாக் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கலாம், அப்போ சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்து கிளைமேக்ஸில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு படத்துக்காக வந்து உரையாடுறோம். கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25 லட்சம் மாணவர்கள் வந்து பிரைமரி எஜுகேஷனில் சேர்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு வந்து சேர்ந்து படிக்கிற வந்து 1.5 லட்சம் மாணவர்கள் கூட கிடையாது. ஸோ நிறையா ட்ராப் அவுட்ஸ் இருக்குது, நிறையா பேருக்கு வந்து பின்தள்ளப்படுறோம். இப்போ கல்யாணி சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 சீட்ஸில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் 60%. இதுதான் நம்ம தமிழ்நாடோட அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறையாக வருஷ வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களோட தொகை வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன், ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கு. பட் அந்த மாணவர்களால் ஒரு மருத்துவ படிப்புக்கு போக முடியல, ஒரு 2-3 சீட் தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா ஏன் இவ்வளோ கேள்விக்குறிகள் இருக்குது? அதை ஏன் அமைதியாக எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். மாணவர்கள், நீங்கள் ஒரு ஒரு படத்தை பற்றி எப்படி விமர்சிக்கிறோம், ஒரு ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து எப்படி அமெரிக்கா வந்து அவங்கள வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பற்றி பேசி ஆராய்ச்சி அலசின அளவுக்கும் கூட நம்ம எஜுகேஷனை பற்றி நம்ம யாருமே பேசவே இல்லை, அலசி ஆராயவே இல்லை. ஸோ எனக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு ரொம்ப விழிப்புணர்வான ஒரு விஷயம் வந்தது. சந்திர ஐயா அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதுக்கு முன்னுரையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்காது, இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் வந்து அடிக்கடி நடக்காது. ஊடகங்கள் மூலமாக வந்து இது நிச்சயமாக, இது உங்கள் நீங்கள் படிக்கிற படிப்பு. இப்போ வந்து இன்டர்நெட் வேர்ல்டு, எல்லா விஷயங்களையும் எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பட் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய வீரியம், ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருந்தால் மட்டுமே தான் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர முடியும், சிட்டியை பார்க்க முடியும், தமிழ்நாடை பார்க்க முடியும், தமிழ்நாடை தாண்டி அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்தியாவை தாண்டி போகிறதுலாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே அவ்வளவு கோடி பேர் இருக்கிறோம், அவ்வளோ கோடி பேரோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுறத வந்து நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் எங்கேயாவது வந்து டிசைன்டு இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? எப்போது ரேராக வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம், ஏன்னா ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இங்கே அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், அவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் இந்த புக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இருக்கிற வர ஒரு ஒரு தொகையும் வந்து கல்யாணி அவரோட பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரும். அகரம் இதமான முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.